Hello guys, welcome. வணக்கம். நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா GTA San Andreas இந்த கேமை பத்தி தான். இந்த கேமை எப்படி இன்ஸ்டால் பண்றது and எப்படி கேம் ப்ளே எல்லாம் பார்க்க போறோம். இது நம்ம சேனல் அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கீழ தெரிவிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ உங்களுக்கு முதல்ல தேவையானது அதுக்கு ரெண்டு ஆப்ஸ். அந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே மெகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஆப் வந்து இதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். செகண்ட் ஆப் வந்து இதுக்கான லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் உங்களுக்கு கேமோட ஆப் லிங்க் அண்ட் டேட்டா லிங்க்குன்னு வேணும். டேட்டா வந்து 292 அந்த மாதிரி, அந்த கம்மி இதுதான் 300 MBயில் உங்களுக்கு இருக்கும். ஆப் வந்து உங்களுக்கு 12 MBயில் 15 MBயில் இருக்கும். ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு அந்த ப்ரைஸ் நான் சொல்கிற ப்ரைஸஸ் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். மெகா நீங்கள் டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குன்னு பார்த்து வியூ தோ காம் ராக்ஸ்டார் ஜிடிஎஸ்ஸான்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. டிவைஸில் ஆண்ட்ராய்டு டேட்டா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து நிறைய பேருக்கு 2 GB RAM RAM இருக்கும். அவங்களுக்குலாம் சப்போர்ட் ஆகாத நினைப்பீங்க. 512 ரேமுக்கு இருக்கவங்களுக்கு கூட சப்போர்ட் ஆகும். இந்த கேம் பஃபர்ட் ஆகாமல் வரும். அதுக்கு நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். 1 GB RAM 2 GB எல்லாருக்குமே ஸ்டெக் ஆகாமல் வரும் உங்களுக்காக இந்த கேம். அதுக்கேற்ற நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே ரைட், ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே வெளியே வந்தாச்சு. ஸ்டார்டிங் ஆகிட்டுருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டமோட இது, அதாவது மொபைல் ஸ்டோரேஜில் போய்ட்டு ஆண்ட்ராய்டில் டேட்டாவில் பேஸ்ட் பண்ணணும். வந்து நிறைய பேர் ஸ்டோரேஜ் இன்பில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். 4 GB தான் இருக்கும் டோட்டலே. ஒரு சில 4 GB 8 GB அப்படி தான் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு கேம் 2 GB ஸ்டோரேஜ் பார்த்தா நிறைய பேர் கேம் ஆட ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜே உங்களுக்கு 750 தான், 750 MB தான் உங்களுக்கு. அதனால் ஆனால் அது 750 தான் இருக்குது, என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பக்காவாக இருக்கும். நீங்கள் எப்படி அந்த நார்மலாக ஜிடி சான்ட்ரஸ் எப்படி வரீங்களோ அதே மாதிரி இருக்கும். 86% ஆயிடுச்சு. முடிஞ்சோடனே நம்ம கேம் பிளேவை பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஏய் சூவர்ஸ், இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஆஃப்லைன் கொடுங்க. ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் கேம், நியூ கேம், லோட் கேம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் லோட் கேம் பண்ணுறேன். அப்புறம் இதில் கேட்க கிராஃபிக்ஸ் எதுவுமே அப்படியே மாற்றாதீங்க. உங்களுக்கு பஃபர்ட் ஆகினா மட்டும் மாற்றுங்க. பஃபர்ட் ஆகலைன்னா எதுவுமே நீங்கள் மாற்றிக்காதீங்க, உங்களுக்கு ஹெச்டியாகவே இருக்கும். பாருங்கள் எனக்கு பஃபர்டே ஆகலை. சூப்பராக எனக்கு கேம் நல்லா இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளாடுங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில ஆப்ஷன் மேலேருந்து கீழே இப்படி டவுன் பண்ணிங்கன்னா வரும். ஃபஸ்ட் ஒன் வந்து சீட்ஸ், கன் சீட், லைட் சீட் எல்லாமே சீட் போட்டுக்கிறதுக்காக வெப்பன். ஓகே இந்த சீட் போட்டுக்கலாம். இதோ மாறிச்சா. செகண்ட் ஒன் வந்து வெஹிக்கிள் செலக்டர். நீங்கள் நின்ன இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன கார் வேணும், என்ன பைக் வேணும் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஸ்டக் ஆகுது, பஃபர் ஆகுது எப்படின்னா செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போகணும். அதில் பிரைட்னஸ் எவ்வளோ வேணும்னு வச்சுக்கோங்க. இது விஷுவல் எஃபெக்ட்ஸ் மொத்தம் லோ, மீடியம், ஹை, மேக்ஸ் இதுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ இதெல்லாம் மீதியெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ செட் பண்ணி எப்படி பஃபர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு விளாடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வர அந்த பைக்ஸ் இதெல்லாம் எப்படி நியூ பைக்ஸ் நியூ கார்ஸ்லாம் வர இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலில் தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே watch this video. Thanks for watching.